வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரகம் திறந்து செல்லும். இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம பார்க்கலாம். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறது, போன ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோமா அல்லது பாபம் பண்ணிருக்கோமா, அதை எப்படி நம்ம ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சராசரி மனிதன் போன ஜென்மத்தை பத்தி பேசாம இருக்க மாட்டான். அதாவது தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அவன் அறியாமலே அவன் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குன்னா, போன ஜென்மத்தில் நான் என்ன கெடுதல் பண்ணேன்னு தெரியல, நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை தானேன்னு வந்து சொல்லிக்கிறத நம்ம பார்ப்போம். அது போலவே ஒரு சிலர் வந்து சகல சம்பத்தும் பெற்று நல்லா சந்தோஷமாக வாழும்போது அவனை பார்க்குற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், ஊரார் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான்ப்பா, அதனால தான் எல்லாத்தையும் கிடைக்கும் பெற்று சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறத சொல்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். அப்போ இந்த போன ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ப தான் இந்த ஜென்மத்தில் பலன்களை நாம் அனுபவிக்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், உணர்ந்த ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட அந்த போன ஜென்மத்தில் நம்ம நல்லது தான் செஞ்சுருக்கோமா அல்லது கெட்டது தான் செஞ்சு இந்த பிறவி எடுத்திருக்கோமா அப்படின்னு எப்படி பார்க்கலான்னா, லக்னத்திற்கு 9 இடம் இதை வந்து நமக்கு சுட்டி காட்டும். இந்த லக்னத்திற்கு 9 இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் புண்ணியம் பண்ணியிருக்குமா அல்லது பாப செயல்கள் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும். இந்த லக்னத்துக்கு 9 இடத்துல இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான், இந்த புதன் வந்து தனித்து இருக்கலாம் அல்லது மற்ற சுபர்களோடு சேர்ந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் வளர்ப்புரை சந்திரன், இந்த 4 கிரகங்களும் இந்த 9 இடத்துல இருக்கும்போது அவன் வந்து போன ஜென்மத்தில் நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கான், நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கான், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கான், தானமும் தர்மம் செஞ்சுருக்கான், தனது குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துருக்கிறான், அதாவது சொத்து பத்தெல்லாம் அண்ணன் தம்பிங்களுக்கு சரி விகிதமாக பிரித்து கொடுத்துருக்கான், அப்படி நல்ல பலன்களை செஞ்சு இந்த ஜென்மத்தில் அதன் பலனாக தனக்கு கிடைக்க வேண்டிய வயசில் கிடைக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் அனுபவிப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது என்ன, கிடைக்கக்கூடிய வயசில் கிடைக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா, குழந்தை பருவத்தில் தாய் தந்தை அன்பு, அதுக்கப்புறம் வாலிப பருவத்தில் கல்வி, வேலை, அதுக்கப்புறம் திருமணம், திருமணமாகி 2-3 வருஷத்தில் ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் வீடு வாங்கணும், இப்படி எல்லாமும் கிடைக்கப்பெற்று அமையக்கூடிய வாழ்க்கை தான் வந்து அந்த சகல சம்பத்து அப்படின்னு சொல்லுவோம். அது கிடைக்க வேண்டிய வயசுல கிடைக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இதுவே இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது, இந்த 5 கிரகங்களும் இருக்காங்கன்னா அவங்க வந்து போன ஜென்மத்தில் நிறைய கெடுபலங்கள் பண்ணியிருக்காங்க. அதன் பலனாக இந்த ஜென்மத்தில் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க எல்லாத்தையும் அனுபவிக்கணும், கஷ்டப்பட்டு தான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்றை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து கருணையின் வடிவானவர். நம்ம என்ன தான் நம்ம தவறு பண்ணியிருந்தா கூட அந்த ஒட்டுமொத்த கஷ்டப்பலனையும் நம்ம அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவியை கொடுக்கல. நம்ம ஏற்கனவே செய்து வைத்த ஒரு குவியிலேருந்து ஒரு பகுதியை தான் எடுத்து தராங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் வந்து அந்த அமைப்பை பொறுத்து அவங்களுடைய கஷ்டப்பலன்களை வந்து குறைக்கிறதுக்கும் ஜாதகத்தில் வெளியே கொடுத்துருப்பார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு 9 இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரு, இயற்கை சுபர்களோடு சேர்ந்திருக்காரு, திரிகுணங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் 5 இடம் இந்த இடத்துல இருக்கிறாரு, கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் 4, 7, 10 இந்த இடங்களில் இருக்காரு அப்படிங்கும்போது, இந்த பாவகிரகங்கள் அங்கே இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்ல பலனே இவங்க வந்து கிடைக்க பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம அதில் எடுத்துக்கணும். இதில் சிறப்பு விதிவிலக்காக நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, சில லக்னங்களுக்கு சனி, செவ்வாய், சூரியன் இவங்க வந்து யோகர்களாக வருவாங்க. அப்படி யோகர்களாக வரும் பட்சத்தில் இவங்க வந்து இந்த 9 இடத்துல இருக்கிறது ஒரே அடியாக இவங்க வந்து கெடுபலன் தான் செஞ்சிட்டாங்க அப்படின்ற முடிவுக்கு நாம் போகக்கூடாது. இந்த சிறப்பு விதியை பயன்படுத்தி அப்போ அவங்க வந்து போன ஜென்மத்தில் நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம் எடுத்துங்களேன், இந்த 9 இடம் வந்து பூர்வ ஜென்மம் சொல், அதாவது போன ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த சூரியன் வந்து பூர்வ புண்ணியாதிபதியாகி வந்து அங்கே இருக்கிறார். இந்த மேஷ லக்னத்துக்கு அவர் ஒரு யோகர். அப்படி இருக்கும்போது அது அந்த இடத்துல வந்து அவர் ஒரே அடியாக கெடுபலன் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. அவர் ஒரு திரிகோணாதிபதியாக வந்து அந்த 9 இடத்துல இருக்கிறது நல்ல விஷயந்தான், நல்லது பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கன்னியா லக்னத்தை எடுத்துங்க, கல்யாண கன்னியா லக்னத்துக்கு 5 அதிபதியாக வருவார். அவர் 9 இருக்கும்போது அப்போ வந்து பூர்வ புண்ணிய பலன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுது, அதாவது போன ஜென்மத்தில் நல்ல பலன்களும் அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற சிறப்பு விதைகளுக்கு நம்ம பார்க்கணும். ராகு கேது பொறுத்த வரைக்கும் அது எந்த லக்னம் பார்க்குறதாலும் சரி அந்த இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து
கெடுபலங்களை பண்ணியிருக்காங்க போன ஜென்மத்தில் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால் அந்த சிறப்பு விதியை நம்ம அப்ளை பண்ணும். அந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி நம்ம முன்ன சொன்ன மாதிரி கேந்திர திரியோணங்களில் நல்ல இடங்கள்ல இருந்துட்டாக்க இந்த ராகு கேதுவும் அந்த கஷ்டபலங்களை கொடுக்கறத குறைச்சிப்பாங்க. அதாவது போன ஜென்மத்தில் நாம் கெடுபலங்கள் செஞ்சிருந்தாலும் அதனுடைய பாதிப்பு இந்த ஜென்மத்தில் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இதை எடுத்துக்கணும். இப்போ இந்த பதிவுலேருந்து உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், அதாவது போன ஜென்மத்தில் நாம் நல்லது செஞ்சோமா கெட்டது செஞ்சோமா அப்படிங்கிறத இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சுபகரங்கள் இருக்கும்போது நல்ல பலன்களை அதாவது நல்லது செஞ்சுருப்போம் என்றும், பாபகிரகங்கள் இருக்கும்போது கெடுதல் பண்ணியிருப்போம் என்றும், அதன் விளைவாக இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும் என்றும் நம்ம எடுத்துக்கணுங்கிறத இந்த பதிவின் நோக்கம். இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.